தமிழ் தண்டல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட சூப்பர் சிங்கர் சீசன் 8 ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த வாரம் என்ன சுற்று நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் ரவுண்ட் தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்தளவில் சூப்பர் சிங்கர் சீசன் 7 போட்டியாளர்களும் சூப்பர் சிங்கர் சீசன் 8 போட்டியாளர்களும் நேருக்கு நேர் போட்டி போட போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான நடுவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் சீசன் 7 போட்டியாளர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நம்மளோட உன்னிசார், அனுமம், சுபாஜி இவங்க மூணு பேரும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சிங்கர் சீசன் 8 உற்சாகப்படுத்துறதுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பென்னி தயால், ஆண்ட்ரியா, சக்தி இவங்க மூணு பேரும் தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட்ல நம்மளோட மாக்காப்பாவை காணல, மாக்காப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல முதல்ல போட்டி போட போறது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் சீசன் 7 இருந்து மூக்குத்தி முருகனும் சௌஜன்யாவும், அவங்க கூட போட்டி போட போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் சீசன் 8 இருந்து நம்மளோட அபிலாஷும் அணு ஆனந்தும் தான். இதுல முதல்ல பாட வர்றது நம்மளோட அபிலாஷும் அணு ஆனந்தும் பாட வர்றாங்க. அவங்க என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா அப்படிங்கிற சாங் தான் எடுத்து பாடுறாங்க. ரொம்பவே சூப்பரா பாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட அணு ஆனந்த் வந்து மடிசார் எல்லாம் கட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்க பாடி முடிச்ச உடனே எல்லாருமே எழுந்து கை தட்டுறாங்க. அனுமம், உன்னிசார், பென்னிசார் இவங்க மூணு பேருமே கீழே இறங்கி வந்து பாராட்டுறாங்க. ரொம்பவே சூப்பரா பாடினீங்க, உங்களோட ஆட்டிடியூட் ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாராட்டுறாங்க. அடுத்ததா நம்மளோட மூக்குத்தி முருகனும் சௌஜன்யாவும் பாட வர்றாங்க. அவங்க என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கோ மாமன் மனசு, மாமனுக்கோ காமன் மனசு அப்படிங்கிற சாங் எடுத்து பாடுறாங்க. ரொம்பவே சூப்பரா பாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட சௌஜன்யாவோட வாய்ஸ் இந்த பாட்டுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மூக்குத்தி முருகனை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் சீசன் 7 டைட்டில் வின்னரே அவர் தான். ரொம்பவே சூப்பரா பாடினார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருமே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டுக்கு விருஷா டான்ஸ் ஆடுறாங்க. ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்க பாடி முடிச்ச உடனே எல்லாருமே எழுந்து கை தட்டுறாங்க. ஆண்ட்ரியா என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூக்குத்தி முருகனை இன்னைக்கு ரொம்பவே மிஸ் பண்றோம், அவரோட முழு திறமையை நாங்க இன்னைக்கு பாக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்மளோட பிரியங்காவை முன்னாடி உட்கார வச்சுட்டு அதே பாட்டை மறுபடி பாட சொல்றாங்க. மூக்குத்தி முருகன் வேற லெவல்ல பாடினார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஆண்ட்ரியா சொல்றாங்க, இதைதான் மூக்குத்தி முருகன் எதிர்பார்க்கிறோம், இந்த பெர்ஃபார்மன்ஸ் முதல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் பண்றாங்க. அனுமம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க டீம் வின் பண்ண வைப்பேன்னு உன்னை பாட சொன்னா நீ பாடணும்னா பிரியங்கா முன்னாடி வரணுமா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த செட்மெண்ட் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சக்தியும் பென்னிசார் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூக்குத்தி முருகனை பொறுத்தளவுல சகலகலா வல்லவன், என்ன கேரக்டர்னாலும் சூப்பரா பின்னி பெடல் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க. இந்த போட்டியை பொறுத்தளவுல ரெண்டு டீமுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால ரெண்டு டீமுக்குமே 57 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. இந்த போட்டி டிரால முடியுது. அதுக்கப்புறமா போட்டி போட போறது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் சீசன் 8 இருந்து முத்துச்சிற்பி மானசியும், அவங்களுக்கு போட்டியா சூப்பர் சிங்கர் சீசன் 7 இருந்து ரோஷினியும் கௌதமும் தான். இதுல முதல்ல பாட வர்றது நம்மளோட முத்துச்சிற்பியும் மானசியும் தான். ரெண்டு பேருமே ஒரு டூயட் பாட்டை எடுத்து பாடுறாங்க. ரொம்பவே சூப்பரா பாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கான பாட்டை பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல நம்மளோட முத்துச்சிற்பி கொஞ்சம் மிஸ் பண்றாரு, இருந்தாலும் அதை கவர் பண்ற மாதிரி ரொம்பவே சூப்பரா பாடினாரு அப்படின்னு சொல்லலாம். மானசிய பொறுத்தளவுல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. பாட்டுன்னு வந்துட்டாலே அவங்க வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கான பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே சூப்பரா பாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க பாடி முடிச்சோடனே எல்லாருமே எழுந்து கை தட்டுறாங்க. உன்னிசார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புது முத்துச்சிற்பியை நாங்க இன்னைக்கு பார்த்தோம், டூயட் பாடல்கள்லாம் நீங்க இதுவரை பாடினதில்ல, இருந்தாலும் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா பாடினீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆண்ட்ரியா என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஹீரோவே முத்துச்சிற்பி தான், ரொம்பவே சூப்பரா பாடினாரு. அதுலயும் ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவில மிஸ் பண்ணிட்டாரு, இருந்தாலும் அதை மேட்ச் பண்ணி ரொம்பவே சூப்பரா பாடி முடிச்சிட்டாரு. ஒரு பாடகனை பொறுத்த அளவுல ஒரு பாட்டுல மிஸ்டேக் வந்துருச்சுனாலும் அதை காட்டிக்காம முழுசா அந்த பாடல பாடி முடிக்கிறது தான் அவனோட திறமை. அந்த வகையில முத்துச்சிற்பி ரொம்பவே சூப்பரா மேட்ச் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்ததா நம்மளோட ரோஷினியும் கௌதமும் பாட வர்றாங்க. அவங்க என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லக்குட்டி ராசாத்தி போவது என்ன சூடைதே அப்படிங்கிற சாங்க தான் எடுத்து பாடுறாங்க. ரொம்பவே சூப்பரா பாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். கௌதமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அவரோட ஆட்டிடியூடா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், அவரோட பாட்டா இருக்கட்டும், ரொம்பவே சூப்பரா பாடினாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த பாட்டை ரியலாவே பாடினது நம்மளோட ரோஷினி தான். ரொம்பவே சூப்பரா பாடினாங்க. அவங்க பாடி முடிச்சோடனே எல்லாருமே எழுந்து கை தட்டுறாங்க. பென்னி சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்ம பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு, ரொம்பவே சூப்பரா பாடினீங்க, கௌதமோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அனுமம் பொறுத்த அளவுல ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன், ரொம்பவே சூப்பரா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்ததா சக்தி கிட்ட போறாங்க. சக்தி என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஷினியை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, எதுக்காகனா இந்த பாட்டை அவங்களே தான் பாடியிருக்காங்க, இந்த ஸ்டேஜ்லயுமே ரொம்பவே சூப்பரா பாடினாங்க, ஆனா கௌதம சொல்லியே ஆகணும், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்,
அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பேட்டில் பொறுத்த அளவுல ரெண்டு டீமுமே ரொம்பவே சூப்பரா பண்ணாங்க. இருந்தாலும் இந்த பேட்டில் பொறுத்த அளவுல வின் பண்ணது எந்த டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முத்துச்சிற்பி அண்ட் மானசி தான் வின் பண்றாங்க. அடுத்ததை போட்டி போட போறது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் சீசன் 7 இருந்து சாம் விஷால் யோகி பாபுவும், சூப்பர் சிங்கர் சீசன் 8 இருந்து புரட்சி மணியும் விருஷாவும் தான். இவங்க போட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளோட பிரியங்கா ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க்ல யாரெல்லாம் பங்கு பெறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் சீசன் 7 இருந்து சாம் விஷால் யோகி அபினவ் இவங்க மூணு பேரும், சூப்பர் சிங்கர் சீசன் 8 இருந்து அரவிந்த் பாலாஜி முத்துச்சிற்பி, இந்த 6 பேருக்கு இடையில தான் போட்டி நடக்குது. முதல்ல போட்டி போட போறது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட யோகியும் அரவிந்தும் தான். இவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பார்வையாலேயே ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்றது எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. இந்த கான்செப்டை பொறுத்த அளவுல யோகி ரொம்பவே சூப்பரா பண்றாரு, அரவிந்த் வந்து பண்றது மொக்கே ஆயிருது. அவர் என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரியாவோட ஃபேஸை பார்த்த உடனே நான் அவுட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுல வின் பண்றது நம்மளோட யோகி தான். அடுத்ததான் நம்மளோட முத்துச்சிற்பியும் அபினவையும் கூப்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசியே ஒரு பொண்ணை எப்படி கரெக்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கொடுக்குறாங்க. நம்மளோட அபினவ் வந்து மானசியை பார்த்து ஒரு டைலாக் எல்லாம் பேச போறாரு. அந்த இடத்துல நம்மளோட சாம் விஷால் வந்து மானசியை தவிர வேற யார்ட்டையாவது சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல நம்மளோட பிரியங்கா வந்து கவுண்டர் எல்லாம் கொடுக்குறாங்க. மானசி கிட்ட போனா மட்டும் உனக்கு எதுக்கு கோவம் வருது, அப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்மளோட அபினவ் வந்து ரொம்பவே சூப்பரா ஆக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்மளோட முத்துச்சிற்பியோட டேன் வருது. முத்துச்சிற்பி வந்து யார ப்ரொபோஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சிவாங்கியா தான். என்ன சொல்றாரு அப்படின்னா சிவாங்கிய பார்த்தோன்னே என்ன நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக் எல்லாம் பேசிட்டு சிவாங்கி பக்கத்துல போய் அவங்க கையெல்லாம் பிடிச்சிட்டு நிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு டைலாக போடுறாங்க. அது என்ன டைலாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகள்களை பெற்ற அப்பாவுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்தது அல்ல அப்படிங்கிற ஒரு டைலாக போடுறாங்க. அந்த டைலாக போட்டவொடனே முத்துச்சிற்பி ஸ்டேஜ்லயே விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டியை பொறுத்த அளவுல ரெண்டு பேருக்குமே ஒரே ஓட்டிங் தான் கிடைக்குது, அதனால டிராவில முடிஞ்சிருது. அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்ண போறது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஷாம் விஷாலும் பாலாஜியும் தான். என்ன டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணும். பாலாஜியை பொறுத்த அளவுல ஆண்ட்ரியாவை ப்ரொபோஸ் பண்றாரு. நம்மளோட சாம் விஷால பொறுத்த அளவுல மானசிகிட்ட ப்ரொபோஸ் பண்றாரு. சாம் விஷால பொறுத்த அளவுல ரொம்பவே ஃபீல் பண்ணி பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த டாஸ்கோட இறுதியில நம்மளோட பிரியங்கா சொல்றாங்க ஆண்ட்ரியா கிட்ட ஒரு பூங்கொத்து இருக்கு, இந்த ஸ்டேஜ்ல யார் மன்மதன் அப்படிங்கறத ஆண்ட்ரியா அந்த பூங்கொத்தை கொடுத்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே ஆண்ட்ரியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூங்கொத்தை என்ன விட மானசி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மானசி கிட்ட பூங்கத்தை கொடுக்குறாங்க. மானசி வந்து இந்த பூங்கத்தை இந்த 6 போட்டியாளர்களுக்கும் கொடுக்காம நம்மளோட கார்த்திக் தேவராஜ் கிட்ட கொண்டு கொடுக்கறாரு. கார்த்திக் தேவராஜ் வந்து எனக்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டேஜுக்கு வர்றாரு. மத்த போட்டியாளர்கள் எல்லாருமே கார்த்திக் தேவராஜ தோல்ல தூக்கி கொண்டாடுறாங்க. அந்த மூமெண்ட் எல்லாம் பாக்குறதுக்கு செம்ம என்ஜாய்மெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே கார்த்திக் தேவராஜ் ரொம்பவே ஸ்டைலா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட வெக்கம் ரொம்பவே கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவருக்குனே ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல. இந்த ஃபன் செட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் போட்டிக்கு வர்றாங்க. அடுத்ததா போட்டி போட போவது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் சீசன் 7 இருந்து சாம் விஷால் யோகியும், அவங்களுக்கு போட்டியா சூப்பர் சிங்கர் சீசன் 8 இருந்து புரட்சிமணி விருஷாவும் தான். இதுல முதல்ல பாட வர்றது சாம் விஷால் யோகி தான். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பொய் வாழ்வா வழியே தீர்வா அப்படிங்கிற ஒரு சாங் எடுத்து பாடுறாங்க. ரொம்பவே சூப்பரா பாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். யோகியை பொறுத்த அளவுல அவரோட ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். அந்த அளவுக்கு அந்த ஸ்டேஜ்ல இருந்தவங்க எல்லாரையுமே அந்த பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பரா பாடினாங்க. அவங்க பாடி முடிச்சோடனே எல்லாருமே எழுந்து கை தட்டுறாங்க. அனுமம் வந்து கீழே இறங்கி வந்து பாடுறாங்க. சுபாஜி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாட்டை பொறுத்த அளவுல கேட்டா மட்டும் எனக்கு போதாது, உங்க கூட சேர்ந்து பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வரிகளை சுபாஜியும் அவங்க கூட சேர்ந்து பாடுறாங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பாட வர்றது நம்மளோட புரட்சிமணியும் விருஷாவும் தான். அவங்க என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன மச்சான் சாங்க தான் எடுத்து பாடுறாங்க. ரொம்பவே சூப்பரா பாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க பாடி முடிச்சோடனே எல்லாருமே எழுந்து கை தட்டுறாங்க. உன்னி சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்சிமணியோட இன்னைக்கான பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆண்ட்ரியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா விருஷாவோட ஃபேன் ஆயிட்டேன், அந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு, ரொம்பவே சூப்பரா பாடுறாங்க, அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாமே ரொம்பவே பாக்குறதுக்கு அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட பிரியங்கா வந்து புகழை வச்சு நம்மளோட விருஷாவை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த செட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட சிவாங்கியும் விருஷாவும் சேர்ந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நடந்து முடிஞ்ச போட்டியை பொறுத்த அளவுல சாம் விஷால் டீம் தான் வின் பண்றாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கான நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டாங்க. சனிக்கிழமை எபிசோட்ல எண்டு வந்துட்டாலே எலிமினேஷன் தான். அந்த வகையில கடந்த வாரம் டேஞ்சர் சோன்ல நின்னது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அரவிந்தும் புரட்சிமணியும் தான். இவங்க ரெண்டு பேருக்கும் விழுந்திருக்கிற ஒட்டுமொத்த ஓட்டுகள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 43,63,020 ஓட்டுகள். இதுல நம்மளோட புரட்சிமணிக்கு வந்து
19,462,440 ஓட்டுகள் கிடைச்சிருக்கு. நம்மளோட அரவிந்த் வந்து 24,580 ஓட்டுகள் வாங்கி நம்மளோட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில தொடர்றாரு. குறைவான ஓட்டுகள் வாங்கினதுனால நம்மளோட புரட்சி மணி வந்து நம்மளோட சூப்பர் சிங்கர் சீசன் 8 இருந்து விடைபெறாரு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல நம்மளோட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மெயின் ரீசன் நம்மளோட பிரியங்கா தான். அவங்களோட காமெடி சென்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்மளோட போட்டியாளர்களுமே அவங்களை கிண்டல் பண்றதையும் கேலி பண்றதையும் ரொம்பவே கேஷுவலா எடுத்துட்டு போறதுனாலதான் நம்மளோட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி இந்த அளவுக்கு ஹிட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல நம்மளோட புரட்சி மணி வெளியே போயிருக்காரு. அதை பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட சூப்பர் சிங்கர் சீசன் 8 டைட்டில் வின்னர் யாரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.